ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சரவணன் மயிலாடுதுறையிலிருந்து. இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் வந்து அதிகமாக வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை வச்சு எல்லோரும் வந்து பூஜை வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க. அதில் அதி நுட்பமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் வந்து கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் வந்து பல வகையில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜகோபுர சக்கரம், மகாராஜா கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, மயில்கண் கோமதி சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மயில்கண் வந்து ரொம்பவும் வந்து ரொம்ப சிவபெருமானுடைய கண்ணுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க இந்த மயில்கண் கோமதி சக்கரத்தை. இது வந்து இதில் இருக்கக்கூடிய சுழி வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளையார் சுழின்னு சொல்கிறாங்க, கோமதி சுழின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி பல வகையான விஷயத்தில் இந்த கோமதி சக்கரம் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது. இந்த கோமதி சக்கரம், இந்த மயில்கண் கோமதி சக்கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே போல் வீடுகளில் வந்து அதிகமாக இந்த கோமதி சக்கரம் பயன்படுத்தும் போது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாஸ்து குறைபாடுகள் சரி செய்யப்படுது. ராகுக்கேது தோஷங்கள் யாருக்காவது இருக்குன்னா கூட அந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்தும் போது அது சரி செய்யப்படுது. இது ரொம்பவும் வந்து அரிதான ஒரு கோமதி சக்கரம், இந்த மயில்கண் கோமதி சக்கரம். இதை வந்து வீட்டில் வந்து சிவப்பு துணியை வச்சு கட்டி நாம் பூஜை அறையில் வைக்கிற போதோ அல்லது பணப்பெட்டியில் வைக்கிற போதோ பணம்ங்கிறது அதிக அளவுக்கு அதிகமாக சேரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. வீட்டு நிழல் வாசலில் வந்து இதை கட்டி வைக்கலாம். அப்படி கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, தோஷங்கள் சாபங்கள் அப்படி சொல்லக்கூடிய கண்டிஷ்டிகள் எதுவுமே வந்து உள்ளாண்டாது. அது ஒரு சிறப்பு மிக்கது. இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வருங்காலங்கள் நிறைய பேர் பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. இதை வந்து எல்லோரும் வீட்டில் பயன்படுத்துகிற போது உங்கள் வாழ்க்கையில் அபிரிவிதமான செல்வ செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதை வந்து நீங்கள் இந்த கோமை சக்கரம் வாங்கும்போது பார்த்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கிறதான் பார்த்து வாங்குங்க. இது ரொம்ப அரிதானது. இது மகாலட்சுமி இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல இந்த கோமை சக்கரம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இங்கே வந்து மகாலட்சுமி வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோமை சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம்னா, சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இந்த கோமை சக்கரத்தை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மகாவிஷ்ணுடைய அம்சமும் இது நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். தொடர்ந்து இந்த கோமதி சக்கரத்தில் வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறுசிறப்பும் வாழலாம். இது கிடைக்காதவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. இது கிடைக்கல வேணும்னு கேட்குறவங்க நம்மளை தொடர்பு கண்டு அதை நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். அது அரிதான பொருள். வாங்கி பயன்படுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.